கதை சொல்லட்டுமா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஸ்டோரி ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அஜய் பிரபு அப்படின்ற ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அஜய் வந்து பார்த்திங்கன்னா மூத்தவன் பிரபு இளையவன் அஜய் எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணம் படைத்தவன் ஆனால் பிரபு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட எண்ணம் படைத்தவன் அவன் தா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து தான் மட்டுமே அனுபவிக்கணும் மற்றவங்க எப்படி போனால் என்ன மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய கூடாது அப்படின்ற எண்ணம் வச்சு அவன் வாழக்கூடியவன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் ஒன்றா விவசாயம் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து சரிப்பங்காக பிரித்து அவங்களுடைய சேமிப்பில் வந்து வச்சுருப்பாங்க அஜய் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவைக்கு மிச்சம் போக பணத்தை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து தர்மம் செஞ்சு உதவி செஞ்சு அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவனும் சந்தோஷம் அடைஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுடைய எதிர்காலத்துக்கான பணத்தை வந்து அவன் ரொம்ப சிறிய சிறிய அமௌண்ட்டாக தான் வந்து அவன் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கான் அதுவே பிரபு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை முழுக்க முழுக்க அவனுடைய வருங்காலத்துக்காக மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சேமிப்ப வச்சுருக்கான் அவனுடைய சாப்பாட்டு தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்துக்குமே வந்து அவனுடைய அண்ணன்கிட்ட தான் வந்து அவன் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் இப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு நாள் அவங்களுடைய நிலத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போது வழியில் ஒரு பாட்டி கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அதை பார்த்ததான் அஜய் ரொம்ப இலகிய மனசோட அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலவா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஆனா பிரபு வந்துட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது மூலிமா ஏதாச்சும் சிக்கல் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்யாம தயங்கி தயங்கி அங்கவே நின்றுட்டு இருக்கான் ஆனால் அஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வலுக்கட்டாய அம்மா இழுத்துட்டு போயிடுறான் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அந்த பாட்டியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்காக வந்து பார்த்திங்கன்னா அஜய் தன்னுடைய சேமிப்பு வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க பிரபு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அண்ணனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறான் அண்ணன் நீங்கள் இப்படி யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் எல்லாமே வந்து தீந்து போயிடும் உங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு உங்கக்கிட்ட எந்த ஒரு பணமுமே இருக்காது அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்கிறான் அதை கேட்டு அஜய் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே நம்ம இப்போ செய்யக்கூடிய உதவி நம்மளுக்கு பிற்காலத்தை கஷன் வரப்போ கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியில வந்து திரும்ப கிடைக்கும் அதனால இப்ப நம்ம சந்தோஷம் அடைஞ்சு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது நீ தான் வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பிரபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் மனசில் தன்னை பற்றின எதிர்காலத்தினுடைய பயம் வர ஆரம்பிச்சிச்சு இப்படியே நம்ம அண்ணா கூட நம்மளும் இருந்தோன்னா நமக்கும் எதிர்காலத்துக்கான எந்த ஒரு சேமிப்புமே இல்லாமல் போயிடும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு செஞ்சு அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுடைய அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அறிமுகம் செய்கிறான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வயசுல பெரியவங்கன்றனால ரெண்டு பேரையும் வந்து ஆசீர்வாதம் செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் பிரபு தன்னுடைய மனைவி கூட இருக்கிறதால நானே எங்களுடைய வாழ்க்கையை தனித்து வாழ விரும்புகிறேன் நீங்கள் சொத்து பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய பங்கை வந்து பிரித்து வாங்கிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜய் மட்டும் தனிமையாக ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் அவனுக்கான மனைவியும் அவன் தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு அவன் உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல உள்ள படித்தவங்க பணத்து மேலே ஆசை இல்லாதவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் படித்தவங்க இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் சேமித்து வச்ச பணம் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்றத அவங்க உணர்றாங்க இப்போ நம்ம மீண்டும் முதலீடு செஞ்சு நம்மளுடைய நிலத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்றத உணர்ந்துட்டு அஜய் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் நான் பணத்தை தேவையில்லாமல் செலவிட்டுட்டேன் அதனால தான் இப்போ நமக்கு விவசாயம் செய்கிறதுக்கு பணம் இல்லை நான் ரொம்ப முட்டாள்தனமாக எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் இருக்கான் அதை கேட்ட அவனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ஸோ நீங்கள் செலவு பண்ண எல்லா பணமுமே நல்ல விதத்தில் தான் செலவாகிருக்கு கண்டிப்பாக அந்த உதவி எல்லாமே நம்மளை வந்துட்டு எந்த ஒரு கஷ்டத்துக்குமே தள்ளவிடாது நம்மளை வந்து பாதுகாக்கும் அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் விவசாயம் செய்யலைன்னா நம்மளுடைய நிலம் எதுவுமே ஆகிடாது நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க நம்மளுடைய தினசரி தேவைக்கான பணம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆறுதல் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வீட்டிலே இருக்கிறதால போர் அடித்து போயிட்டு அஜய் ஒரு நாள் அவனுடைய நிலத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான் போய் பார்த்தா அவனுடைய நிலமே வந்து வெறிச்சு போயிருக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு தர்பூசணி செடி மட்டும் நல்ல தள வளர்ந்து வந்திருக்கு அதில் ஒரு பெரிய தர்பூசணி வந்து பழுத்து வந்திருக்கு அதை பார்த்தது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம ரொம்ப நாளாக நம்மளுடைய நிலத்துக்கு வராமல் இருக்கோம் ஆனால் இந்த தர்பூசணி செடி எப்படி இப்படி பயிரிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ தான் வந்துட்டு யாராச்சும் சாப்பிட்டு கொட்டைகளை வீசிப்பாங்க அது முளைச்சி வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை அறுத்துட்டு போயிட்டு அவனுடைய மனைவிக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறான் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வந்துட்டு மறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போயிடுது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவன் அவனுடைய ரூமில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவன் கண்ணு முடி ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கா அப்போ அஜய் அப்படின்னு சொல்லி யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு போய் வீட்டினுடைய மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஆனால் அங்கே யாருமே இல்லை யாருமே இல்லைன்னா நம்மளுடைய பேரை கூப்பிட்டு சத்தம் மட்டும் நமக்கு எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அஜய் வந்து புரியாம யோசிச்சுட்டு இருக்கான் மீண்டும் தன்னுடைய ரூம்க்கு வந்து உட்காந்து அதே சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நேம் வந்து மீண்டும் யாரோ கூப்பிடக்கூடிய சத்தத்தை வந்து அவன் உணர்றான் கண்முழிச்சு ரூமை சுத்தி சுத்தி பார்த்தா அவன் அந்த தர்பூணி தர்பூசணி பழத்துக்கிட்டே இருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறான் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது எப்படி ஒரு பழம் பேசுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனால் புரிஞ்சிக்கவே முடியல அவன் ரொம்ப வியந்து போயிட்டு அந்த பழத்துக்கிட்ட போய் கீழே உட்காந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் பழமே உன்னால் பேச முடியுமா அந்தளவுக்கு சக்தி இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அது கேட்டு அந்த தர்பூசணி பழம் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு ஆமாம் என்னால் பேசக்கூடிய சக்தி மட்டும் எனக்கு இல்லாமல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்டி உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்திகள் இருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டுப்பாரு நானா அதை கொடுக்குறேன் அப்பதான் நீ என்னை நம்புவேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அஜய் வந்து சொல்றான் எனக்கு விவசாயம் செய்கிறதுக்கான முதலீடு பணம் இல்லை நான் என்னுடைய வருமானம் எல்லாத்தையுமே என்னுடைய தேவைக்கு மிஞ்சியதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தானம் தர்மம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதை கேட்டதும் அந்த தர்பூசணி பழம் வந்துட்டு இந்த அவனுடைய தேவைக்கான பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சில தங்க காசுகளே வந்து கொடுத்துருச்சான் அதை பார்த்ததும் அவனுடைய கண்களை வந்து அவனால் நம்பவே முடியல உடனே சத்தம் போட்டு அவனுடைய மனைவியை வந்து கூப்பிடுற அப்போ வந்து அவனுடைய மனைவியை வந்து உட்காந்து பார்க்குறாங்க வியந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு அதிசய தர்பூசணி பழமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து அவங்க சோதிச்சு பார்க்க விரும்புகிறாங்க அப்போ மீண்டும் அந்த தர்பூசணி பழத்துக்கிட்ட கிட்ட அவங்க காசு கேக்குறாங்க அந்த தர்பூசணி பழம் அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அதிக அளவே வந்து அவங்களுக்கு காசுகளை வந்து கொடுத்துடுச்சு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த தங்க காசுகளை வச்சுட்டு அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய வீடை ஒன்று அமைச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அவங்கள விவசாயம் செய்கிறதுக்கான முதலீடும் செஞ்சிடறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்களுடைய வருங்காலத்துக்காக ஒரு பகுதியை சேமித்து வச்சுட்டு அதிக அளவு அவங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே அவங்க வழக்கம் போல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தானம் தர்மம் செஞ்சு அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த தர்பூசணி பலன் அவங்கக்கிட்ட நிரந்தரமாக தங்கிட்டு அவங்களுக்கு எந்தெந்த நிலையில் உதவி தேவையோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செஞ்சு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே வாழ்க்கை பூரா நிறைவேற்றி கொடுத்து அவங்க கூடவே வந்து தங்கிடுச்சு இது போலதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காச்சும் நல்லது செஞ்சோம் அப்படின்னா பலன் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படி நம்ம பலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிற்காலத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உதவி நமக்கே வந்து திரும்ப வரும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ